ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெஹர் வியூ. கயல்ல என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கல்யாண மண்டபத்தில் கயலை மட்டும் காணோம். அவங்க ஃப்ரெண்டு வந்து எல்லிட்ட சொல்கிறாங்களா, எப்படியோ கண்டுபிடிச்சிடறாரு. பெட்ரோல் பேங்க்கில் போய் கண்டுபிடிச்சி நேராக கயல் வீட்டுக்கு வர்றாங்க. இங்கே இருக்க மாட்டாரோ அப்படின்னு ஒரு யோசிச்சுட்டு திரும்ப போகிறாங்க. மறுபடியும் அந்த கௌதம் டாக்டர் எப்படியாவது இங்கே தான் வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லி உள்ளே வர்றாங்க. ஏற்கனவே மூர்த்தி வர்றாங்க, ஆனால் அவங்க திசை திருப்பி விட்டுறாங்க. அந்த கௌதம் டாக்டர் பூனை மாதிரி மியாவும் அப்படின்னு சவுண்டை கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, மூர்த்தி அக்கா கடத்தப்பட்ட விஷயம் தெரியாது இல்லையா, அதனால் அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆனால் நம்ம எழில் தான் தெரியுமே கையில் கடத்தப்பட்டது, அங்கே வந்துடுறாங்க. இதுக்கிடையில் அந்த போதைக்கூட்ட தலைவன் என்ன பண்ணுறான், அன்பு போட்டு அடி அட்டின்னு சும்மா வெளுத்து ஓட்டிடுறான். அங்கே இன்ஸ்பெக்டர் வராங்க கையில் தேடி, இவங்க ஏன் உன்னை அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க போயிடுறாங்க, தப்பிச்சு ஓடிடுறாங்க அந்த ரவுடி கும்பல். அதுக்கப்புறமா அன்பு வந்துட்டு சும்மா தான், ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. ஆனாலும் போலீஸ்கார மூளையாச்சே விடுவாரா, உண்மையை சொல்கிறியா இல்லையா, நீ சொல்லிடு உன்னை நான் காப்பாற்றுறேன் அப்படிங்கிறாங்க. அங்கே இருந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவியோட நாத்தனார் ஷாலு தான் வந்து அவர் நல்லவர், அவர் ஏன் நீங்கள் இந்த மாதிரி பாடுபடுத்துறீங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக அப்படியே ஒரு ஆணவமாக கேள்வி கேட்குறாங்க, ஏன்னா அன்பு மேலே உள்ள நம்பிக்கையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழில் கையில் கண்டுபிடிச்சிடுறாங்க, இந்த கௌதம் தான் காரணம் தெரிஞ்சிருது. அட்டி சாத்துன்னு சாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, கௌதம் இருந்துட்டு உடனே தான் செத்தா இன்னொருத்தனை சாக வைப்பான், அந்த மாதிரி தான் கெட்டவன், எதுக்கு இந்த இவங்க அம்மாவே மாட்டி விடுவோம் அப்படின்னு, உங்கள் அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம், இங்கே பாரு அப்படின்னு சொல்லி அவர் எழில் நம்ப மாட்டேங்கிறாரு. ஆதாரத்தோட காமிச்சிடறாங்க வீடியோ எடுத்து. அதுக்கப்புறமா கையல் ரொம்ப நேரமாக மயக்க நிலையில் இருக்காங்களா, ஆஸ்பத்திரி கூட்டிக் கொண்டே காப்பாத்துறாங்க. அது சரிங்க, எனக்கு ஒரு சந்தேகம், மயக்கமாக இருக்கவங்க எப்படி அந்த பனிக்கட்டி மேலே அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்கன்னு தெரியல, ஏன்னா கயிறு வந்து லூஸாக தான் கழுத்தில் கட்டியிருக்காங்க. என்னன்னு தெரியல, டைரக்டர் தான் அந்த வெளிச்சம். எப்படி கையல் நிற்கிறாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம் தெரிஞ்ச எழில் அவங்க அம்மாவை லெஃப்ட் ரைட் வாங்க போகிறாரா என்னங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.